இந்த லிவரை வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஃபுட்டு இப்படி வந்துடும். இந்த ஃபுட்டு வந்த பிறகு இந்த ஃபுட்டை இங்கே வச்சுட்டு அடுத்து எந்த ஃபுட்டு போடணுமோ அதில் இந்த மாதிரியான ஒரு கம்பி இருக்கும். இந்த கம்பிக்கு இந்த இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் அப்படி இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபுட்டு அவ்வளோதான், இந்த ஃபுட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம உருட்டி அடிக்கிற ஃபுட்டு போட்டிருக்கிறோம். அந்த உருட்டி அடிக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கணும். சாரீஸு, துப்பட்டா, ஓரம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வந்தோம்னா உருட்டி அடிக்கலாம். இந்த உருட்டி அடிக்கிறது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எதுலேயுமே விட்டுடலாம். ஆனால் நம்ம வந்து எண்ட்லேருந்து அடிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எண்டோடைய இந்த இதை வச்சுட்டு இதில் ஸ்ட்ரைட் சிட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறப்போம். நம்ம செலக்டர் இதில் வந்து ஸ்ட்ரைட் சிட்ஸ் செலக்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரைட் சிட்ஸ் செலக்ட் பண்ணுவோம். இதை வந்து ஜீரோ ஆக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் அந்த துணி அடிக்கும். எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து இந்த துணியோடைய எண்டிலேருந்து நம்ம இதை கொண்டு போகிறதுக்கு இதை நம்ம பண்ணுவோம். இதை ஒரு ரெண்டு கையில் நம்ம இதை கட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, இப்போ லாக் ஆகிரும். இப்போ இதை நம்ம திருப்பி வெளியில் இந்த துணியை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நாலு நூல் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இந்த துணியை ஈஸியாக நம்ம இந்த நூலோடு கொண்டு போனோம் அப்படின்னா அழகாக உருட்டி அது கொண்டு போயிடும். அப்புறம் நம்ம இந்த ஃபுட்டை வந்து இறக்கிவிடுவோம். ஓகேயா, இந்த மாதிரி இதில் வச்சுக்கோம். இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ வச்சுக்கலாம். இதை வந்து சிக்ஸாக்கில் மாற்றிக்கணும். வித்து வைக்கணும். வித்து வச்சா தான் நமக்கு வந்து அது பார்க்கணும். ஒரு டைம் நம்ம இந்த வித்தில் சுற்றி பார்த்துக்கிட்டோம்னா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது நம்ம தைச்சோம் அப்படின்னா இந்த துணியோ சாரியோ சுடிதாரியோ நல்லா எந்த அளவு நமக்கு தூக்கி கொடுக்குமோ அந்த அளவுக்கு அது நல்லா உருட்டி கொடுக்கும். அந்த இடம் வந்து ஓரம் வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இதில் கட்டாக போட்டு கட்டரை வச்சு கட் பண்ணி நல்லா உருட்டி இந்த மாதிரி உருட்டமாக அழகாக வந்துடும். இதே மாதிரி நம்ம இப்போ ஒரு சுடிதாரோ இல்லை நைட்டியோ நம்ம கடையில் எடுக்கணும். இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு சாதாரண ஃபுட்டு மாட்டிட்டு அது ஓரமாக நம்ம தக்கி எடுக்கிறதுக்கு இந்த மிஷினில் ஓவர்லாக் போட்டுக்கலாம். மிஷினில் எப்படி ஓவர்லாக் போடலாங்கிறதுக்காக நார்மல் டெமோ இந்த மிஷினில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. மிஷினில் எப்படி ஓவர்லாக் போடுறதுன்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு எண்டு தான் நம்ம ஓவர்லாக் போடுவோம் இல்லையா. இந்த எண்டை நம்ம இப்படி வச்சுட்டு இதில் ஓவர்லாக்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாக் டிசைன் கொஞ்சம் தெளிவாக காட்டுமா, இதாக இருக்கு இல்லையா இந்த பிளாக் டிசைன். இது இல்லைன்னா இந்த டிசைனை பண்ணணும். ஆனால்